வணக்கம், வெல்கம் டு விஜே டிசைன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஃபோட்டோவில் காட்டியிருக்கிற மாதிரி அதே மாதிரி ட்ரெஸ்ஸு இப்போ தைக்க போகிறோம். அதுக்கு வந்து நாம் ஒரு சாரீ எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி பனாரஸ் சாரீ, கீழே பார்டர் பெரிய பார்டர் முந்தானா இருக்குது. ப்ளவுஸும் பிங்க் கலர் ப்ளவுஸு, மேலே ஒரு பார்டர் இருக்குது இந்த சாரீயில். இது ஃபுல் சாரீ அப்படியே எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த சாரீலேருந்து நாம் அந்த ஃப்ரில் வச்சு பாவாடை மாதிரி இப்போ தைக்க போகிறோம். இந்த ஃபோட்டோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வேணும்னு கேட்டிருக்காங்க கஸ்டமர். கேட்டதால் நான் அதே மாதிரி தைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாவாடைக்கு வந்து நான் லைனிங் வந்து 4 மீட்ரு எடுத்து வச்சுருக்கேன். இந்த 4 மீட்ரு வந்து இதுக்கு தேவைப்படும். இப்போ இந்த லைனிங்கை வந்து மூணு பாட்டாக பிரித்து எடுத்துக்கோங்க. மூணாக எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த லென்த்து நீட்டில் மூணாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். நடுவில் தையல் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கெவுனுக்கு வந்து புஷ்ஷுன்ட்டு வேணும்னு கேட்டிருக்காங்க. அந்த ஃபோட்டோவில் காட்டின மாதிரியே வேணுங்கிறதால நம்ம வந்து லைனிங் வந்து நிறைய கொடுக்குறோம். இதுக்கு சுருக்கம் நிறைய கொடுத்தா தான் அதே மாதிரியே இருக்கும், ஃபோட்டோவில் காட்டின மாதிரியே இருக்கும். அதுக்காக இந்த மூணு பாட்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்படி இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இதை வந்து சுருக்கம் வச்சுக்கணும். ஒரு நல்ல பெருசாக புஷ்ஷுன்ட்டு வேணுங்கிறதால லைனிங்கை தனியாகவும் நம்ம இந்த மாதிரி சுருக்கம் வச்சு தச்சுக்கணும். லைனிங்கை வந்து ஒரு 2 மீட்டர் அளவு, 2 இன்ச் அளவுக்கு, இந்த 2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து அப்படியே தச்சுக்கலாம். இந்த மாதிரி சுருக்கம் கொடுத்து நல்லா உள்ளார நல்லா நிறைய சுருக்கம் கொடுத்தா தான் மேல் துணி வந்து புஷ்ஷுன்ட்டு தெரியும். அதுக்காக இந்த மாதிரி சுருக்கம் கொடுத்து நல்லா தச்சு எடுத்துக்கோங்க. தனியாக லைனிங்கை தச்சு எடுத்துக்கணும். இப்படி தனியாக எடுத்துக்கலாம். நம்ம இன்ச்சு டேப்பில் அளந்துக்கோங்க. இடுப்பு வந்து அந்த கேட்ட அந்த பொண்ணுக்கு வந்து 37 இன்ச்சு எடுத்து வச்சுருக்கேன் இடுப்பு. அதுக்கு 35 தான், ஆனால் 37.2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா 2 இன்ச்சுக்கு உள்ளார தள்ளி தள்ளி உள்ளார 2 இன்ச்சுக்கு பட்டை வச்சுடுங்க. அப்போ தான் நல்லா பார்க்க வந்து புஷ்ஷுன்னு தெரியும். இந்த மாதிரி நல்லா நிறைய துணி வந்து உள்ளார அந்த சாரியில் நம்ம பார்டரை வெட்டிட்டோம். பார்டரை வெட்டிட்டு இப்போ பார்த்திங்கன்னா 2 இன்ச்சுக்கு தான் நான் வந்து எடுத்து அளவுக்கு 2 இன்ச்சு அளவுக்கு நம்ம சுருக்கம் நிறைய உள்ளார தள்ளி சுருக்க வைக்கிறோம். இந்த மாதிரி சுருக்கம் வச்சுருங்க. நான் மேல் பார்டரை வெட்டிட்டு அந்த பொண்ணு ஹைட்டு எவ்வளவோ அந்த அளவுக்கு ஹைட்டுக்கு மட்டும் நாங்கள் வெட்டி வச்சுருக்கோம். இதில் நான் வந்து இடுப்பு வந்து எடுத்த அளவு வந்து அவங்களுக்கு 35 எடுத்திருக்கோம். ஆனால் நான் 2-3 இன்ச்சு சேர்த்து 35-38 வைக்கிறோம். உயரம் வந்து 40 எடுத்திருக்கேன். 40-லேருந்து 2 இன்ச்சு சேர்த்து எடுத்தால் 42 வச்சு நாங்கள் தைக்கிறோம். அந்த அளவுக்கு தச்சு இடுப்பு நீங்கள் எந்த சைஸ் எடுக்கிறீங்களோ அந்த சைஸுக்கு நீங்கள் அதோட ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு தச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. எதுக்கு எல்லாத்துக்குமே ஹைட்டு வந்து இடுப்பு சைஸு ஒரு 3 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும், லென்த்து ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும். இப்போ வந்து நான் இடுப்பு எடுத்துட்டோம், தச்சாச்சு ஃபுல் லென்த்து. இந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஓரத்தில் வந்து இந்த சுருக்கம் தெரியுது பாருங்கள், இந்த பிசுறு, அதனால் அதை மடக்கி விட்டுட்டு அப்படியே தைக்கிறீங்க. மடக்கி விட்டுட்டு இந்த லைனிங்கை உள்ளார வச்சு உள் பக்கம் லைனிங்கை வச்சுருங்க. மேல் பக்கம் மேல் துணி சாரியோட துணியை வச்சு அப்படியே 1/2 இன்ச் கேப்பில் தையல் போட்டுக்கிட்டே போயிடுங்க. அப்படி இந்த மாதிரி ஃபுல்லாக தையல் போட்டுருங்க. லைனிங்கை தனியாக உள்ளார வச்சுட்டு நம்ம எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்ட்ராவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங்கே இந்த அளவுக்கு கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ அந்த ஓரம் அப்படியே கொஞ்சமாக மடக்கி
வச்சு லைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துருங்க. அந்த பிசுறு வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி ஓரத்தில் கொஞ்சமாக ஒரு காலஞ்சு ஒரு சாரீ ஓரம் அடிப்போம் மடக்குவோம்ல, அந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் இந்த மாதிரி மடக்கி எடுத்து ஓரத்தில் தையல் போட்டுருங்க. இப்போ கேன்வாஸ் எடுத்துருக்கோம். இந்த கேன்வாஸ் வந்து 2.5 இன்ச் அளவுள்ள கேன்வாஸு. இடுப்புக்கு வைக்கிற கேன்வாஸ்னு கேட்டால் தருவாங்க. இந்த மாதிரி இதில் 1.5 இன்ச்சாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 2.5 இன்ச்சை வந்து கட் பண்ணிவிட்டு 1.5 இன்ச் இடுப்புக்கு அகலத்துக்கு வச்சா போதும். நான் 40 சென்டிமீட்டருக்கு வந்து வெட்டி வச்சுருக்கோம். இந்த சாரியில் மீதி கிளாத் இருக்குல்ல, அந்த கிளாத்தை எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிளாத்தை வந்து 5 சென்டிமீட்டர் அளவுக்கு 2 பிட்டாக வெட்டிட்டு, இந்த சின்ன கிளாத்து தான் இருக்குது அதனால் மேலே தையல் போட்டுக்கலாம். நடுவில் இந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு நடுவில் 5 சென்டிமீட்டர் கட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து அந்த பிசுறு தெரியாமல் அடிப்பக்கம் வச்சு இப்படி தையல் போட்டுக்கோங்க. மேல் பக்கம் பார்த்தா ஃபினிஷிங்காக இருக்கிற மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம், இல்லாட்டி பிரிஞ்சு வந்துடும், அதுக்காக மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த 1.5 இன்ச்சுக்கு வெட்டி வச்ச கேன்வாஸை அப்படி ஓரத்தில் மடக்கி வச்சு தையல் போட்டுடலாம். மேலே பாவாடைக்கு மேலே வர்ற அந்த பட்டி இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக நமக்கு இடுப்பு சைஸுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி தையல் போட்டுக்கலாம். இப்போ அதை ரெண்டாக மடக்கி இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்படி மடக்கிட்டு அந்த பிசுரை எஸ்ட்ரா வெட்டி எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே அப்படியே ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இப்படி ஒரு தையல் போட்டு ஃபுல்லாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சுருக்கம் தச்சுருக்கோம் பாருங்கள், பாவாடை ஃப்ரில் வச்சு லைனிங் பக்கம் வச்சு அப்படியே தையல் ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு கேப் விட்டு தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க ஃபுல்லாக. இப்படி தையல் போட்டு எடுத்துட்டு இந்த பிசுரை வெட்டிடுங்க. இந்த மடக்கி பேண்ட்டுக்கு மாற்ற ஹூக்கு கடையில் கேட்டால் கிடைக்கும், அந்த ஹூக்கு வாங்கிக்கோங்க. அந்த ஹூக்கு வாங்கி இந்த மாதிரி இந்த மேல் பக்கம் இந்த இது மாட்டிட்டு அதுக்குள்ளார உள் பக்கமாக வந்து இந்த பின்னை மாட்டிடுங்க. இதை மாட்டி ஃபிட் பண்ணிவிட்டு ஒரு அழுத்து அழுத்தி விட்டுட்டு அந்த ஏதாவது வெயிட்டான இதை வச்சு நம்ம தட்டி விட்டுட்டோம்னா அமுங்கிரும், அந்த பின்னு வந்து மடங்கி வந்துடும். இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அப்படி நல்லா அமுக்கி விட்டுட்டிங்கன்னா அதை வந்து ப்ரெஸ் ஆகிடும் உள்ளார நல்லா. இந்த ஹூக்கு வந்து அப்படியே ப்ரெஸ் ஆகிடும், அதுக்கு மேலே நம்ம வச்சு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போ நம்ம மேல் தையல் போட்டுடலாம். உள் பக்கம் எடுத்துட்டு அப்படி அடியிலேருந்து எடுத்துட்டு திரும்ப மேல் தையல் மேல் பக்கமாக பார்த்து இந்த ஃப்ரில் வந்து நல்லா சுருக்கம் இல்லாமல் கீழே துணி இல்லாமல் நல்லா தள்ளி விட்டுட்டு நீட்டாக வந்து இந்த தையல் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுடுங்க. இப்போ வந்து பாவாடையோட மேல் பட்டி வந்து இதோட முடியுது. இந்த பக்கம் வந்து ஃபுல்லாக மடக்கி வச்சுக்கோங்க. இந்த ஓரத்தில் நீட்டாக உள் பக்கம் மடக்கி தையல் போட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கட்டு கட்டி விட்டுருங்க. கட்டு கட்டி விட்டுட்டு இந்த மாதிரி கட்டு கட்டி விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து மேல் பக்கம் வந்து இந்த பாவாடைக்கு துணி வச்சு
நம்ம எந்த அளவுக்கு நமக்கு இடுப்புக்கு டைட்டு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த மேல் பக்கம் வந்து துணியை வந்து மடக்கி மடக்கி வச்சு தச்சுக்கலாம். அதுக்கு ஒரு 2.5 இன்ச் அளவுக்கு துணி எடுத்து ரெண்டாக மடக்கிக்கோங்க. அப்படி மடக்கிட்டு இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கோங்க. நல்லா ரெண்டாக மடக்கிட்டு திரும்ப அதை ரெண்டாக மடக்கிடுங்க. ஓரத்தில் தையல் போட்டுருங்க. இந்த ஓரமாக தையல் போட்டுட்டு ரெண்டு சைடுமே ஓரத்தில் தையல் போட்டுருங்க. அதை வந்து அப்படியே பிசுறு உள்ளார விட்டுட்டு இந்த மாதிரி பிசுறு பக்கம் இப்படி வச்சு தச்சுட்டு அதுக்கப்புறம் மேல் பக்கமாக இழுத்து ஒரு தையல் இந்த மாதிரி தச்சுக்கோங்க. இப்போ இதை தைக்கக்குள்ள நம்ம பாவாடைக்கு சுருக்கம் வைப்போம்ல, ஃப்ளீட்ஸ் வைப்போம்ல, அந்த மாதிரி அந்த சுருக்கம் மடக்கி மடக்கி கொஞ்சம் தூரத்துக்கு நம்ம மடக்கி மடக்கி அப்படியே தையல் கொடுத்துடலாம். ஏன்னா அந்த பூக்கு மாட்டக்குள்ளே ஸ்ட்ராங்காக நிற்கணும். அந்த அளவுக்கு வந்து நல்லா 1 இன்ச் அளவுக்கு உள்ளார தள்ளிடுங்க. தள்ளி இந்த மாதிரி மடக்கு மடக்காக வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்படி தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக தையல் போட்டுக்கோங்க. இப்போ இந்த தையல் போட்டு முடிச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இன்னொரு தையலும் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. அதில் நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு விட்டிங்கன்னா இடுப்பில் மாட்டக்குள்ளே பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்காக நல்லா ஸ்ட்ராங்காக தையல் போட்டு விட்ருங்க. இந்த மாதிரி இதை வந்து நல்லா கட்டு கட்டி நடுவில் ஒரு தையல் போட்டு விட்டுருங்க. கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது இதோட இந்த லைனிங் துணியை வந்து நம்ம கீழே லைனிங் தச்சுருக்கோம்ல பாவாடைக்கு, அது கீழே வந்து நம்ம பட்டியை வந்து தைக்கிறோம். இந்த பாவாடைக்கு மேட்சான பிரின்சஸ் கட்டிங் ப்ளவுஸு அடுத்தது தைக்க போகிறோம். அதை நீங்கள் பார்க்கணுன்னா கீழே லிங்க்கு தரோம், போய் பாருங்கள். இந்த மாதிரி ஓரத்தில் நல்லா ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு மடக்கி வச்சு லைனிங்கை தச்சுக்கோங்க. ஃபுல்லாக தச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி தச்சுட்டு அடுத்தது மேல் துணி இருக்குல்ல பாவாடையோட மேல் துணியும் லைனிங் துணியும் ஒன்றா வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. சேர்ந்த மாதிரி நகராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு சைடுமே நம்ம இந்த மாதிரி தையல் போட்டுக்கணும். இந்த மாதிரி ரெண்டும் சேர்த்து வச்சு திரும்ப ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் கூட வச்சுக்கலாம். இந்த ஓரத்தில் ஒரு நல்லா கட்டு கட்டி விட்ருங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு தையல் போட்டுருங்க. அப்படியே நல்லா கீழ் வரை ஃபுல்லாக தையல் போட்டுட்டு கீழையும் நல்லா கட்டு கட்டி விட்ருங்க. இந்த மாதிரி கட்டு கட்டிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாவாடை ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு மேட்சான ப்ளவுஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ அவங்க கொடுத்த ஃபோட்டோ மாதிரியே நம்ம வந்து இந்த கெவுன் தச்சு முடித்தாச்சு. இந்த கீழே பாவாடை வந்து நம்ம தச்சு முடிச்சிட்டோம் நிறைய சுருக்கத்தோடு. இதுக்கு சாரீ ஃபுல்லாகவே வெட்டிட்டோம். முந்தானையும் ப்ளவுஸும் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டோம். மற்ற இருந்த துணி ஃபுல்லாகவே சுருக்கம் கொடுத்து இந்த மாதிரி தச்சு ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது ப்ளவுஸ் எப்படி தைக்கிறதுன்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி.